வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை முதல்ல. தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சினால முக்கடலுக்கமான மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை இது. லட்சத்தீவு பகுதி காற்று சுழற்சி சற்று வலுவான காற்றை கேரள கடலோரத்தில் கொடுக்குது. இது அச்சுறுத்தும் காற்றை தவிர ஆபத்தான காற்று இல்லை இப்போது வரைக்கும். அதாவது துடுப்பு படகு பிளாஸ்டிக் படகுக்கு கேரள கடலோரத்தில் கொஞ்சம் சவாலாக இருக்கும். காற்று எப்படி போகும்னா கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி வழியாக கொச்சி வழியாக அப்படி ஒட்டிகிட்டே போகும். மங்களூர் வரைக்கும் தெற்கிலிருந்து பயணிக்கும் காற்று. அப்படியே தெற்கிலேருந்து போய் லட்சத்தீவு வடக்கே போய் அப்படியே மறுபடியும் லட்சத்தீவுக்கு தெற்கே வந்து மீண்டும் குமரி கடல் பகுதிக்கு வந்து அப்படி சுற்றும். ஆக கேரள கடலோரத்தில் கொஞ்சம் சற்று வலுவான அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது. அது குமரி முனை தொடங்கி குளச்சல், கொள்ளங்கோடு, விழுங்கம், பூவாறு அப்படியே கோவளம் கடற்கரை ஓரமாக போகும். ஆனால் இது வந்து அச்சுறுத்தும் காற்று இல்லை, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காற்று. கொஞ்சம் காற்று கொஞ்சம் சற்று இன்றைக்கு மதிய மாலையில் கொஞ்சம் வலுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அச்சுறுக்கும் அச்சுறுத்தல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கும் கடலோரத்தில். அப்புறம் வங்கக்கடலை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வடகிழக்கு காற்று தான் வந்துட்டுருக்கு. ஒன்றும் கடலில் வலுவான நிகழ்வு இல்லை. நிழற்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை நோக்கி வருது. இதனால் வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவக்காற்று வலு பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த தரை ஏறக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று, வட இந்திய குளிரலை, இந்த கிழக்கு காற்றலை வலுவாக தரையேறும் என்பதனால ஆந்திர பகுதியிலையும் தரைப்பகுதிகளிலையும், அதாவது தரையில் குளிராக இருக்கும், கடலுக்குள்ளே வலுவாக காற்று இருக்கும். சனிக்கிழமை நாளையிலிருந்து ஆந்திர பகுதியிலையும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடற்பகுதியிலையும் 25ஆம் தேதியிலிருந்து காற்று வலுப்புறோம். தயவுசெய்து 25ஆம் தேதியிலிருந்து கடலுக்குள் போக வேண்டாங்க, வேண்டாம். நம்ம ஏற்கனவே நேற்று அறிக்கையில் சொன்னது தான், 25ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி கூட தமிழ்நாட்டு கரையோரம் கூட பெருசாக இருக்காது, ஆனால் குமரி கடலையும் ஆந்திர பகுதியிலையும் இருக்கும். 25ஆம் தேதி 26ஆம் தேதியிலிருந்து வலுவாயிடும் காற்று, கிழக்கு காற்று. 28ஆம் தேதி ஆழ்கடலுக்கு போகவே கூடாது. ஆழ்கடலை மீன்பிடித்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக 27ஆம் தேதிக்குள் கரை திரும்பிடணும், 26ஆம் தேதிக்குள்ள கரை திரும்பிடுங்க. காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய தென்சின கடல் நிகழ்வும் இரண்டும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு கிழக்கு புறம் 28-29 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக உருவெடுத்து அது வடகடலோரத்தை நெருங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேலே அச்சுறுத்தும் காற்றும் இருக்கும் என்பதனால் 2 நாள் வேணால் கரையோரத்தில் மீன்பிடிங்க, அதுவும் சவாலாக இருக்கும். அதுவும் பிளாஸ்டிக் படகு, எடை குறைந்த படகு மீன்பிடிக்க முடியாது. குமரி கடலில் கண்டிப்பாக மீன்பிடிக்க முடியாது 25ஆம் தேதி, வலுவாக இருக்கும் காற்று. ஏன்னா அரபிக்கடலில் உள்ள நிகழ்வு இருக்குது பாருங்கள், லட்சத்தீவிட்டு இருக்கிற நிகழ்வு தீவிரமடைஞ்சு கிழக்கு காற்றை ஈர்க்கும். மாலத்தீவிட்டு ஒரு நிகழ்வு வரும், அதுவும் வடகிழக்கு காற்றை ஈர்க்கும். அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்திலிருந்து வரக்கூடிய காற்று குமரி கடல் வந்தோன்னே வலு பெறும் என்பதனால் குமரி கடலில் 25ஆம் தேதிக்கு மேலே மீன்பிடிக்க முடியாது. அதே போல் கொழும்பு, தூத்துக்குடி, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கும் 25ஆம் தேதிக்கு மேலே தடை ஏற்படுத்தும் விதமாக காற்று இருக்கும். ஆக 25ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். ஆக இன்னைக்கு தேதி 24, நாளையிலிருந்து வேண்டாம். நாளையிலிருந்து மீன்பிடிக்க குமரிக்கடல் வேண்டாம். அரபிக்கடலில் கடலோரம் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும், குமரிக்கடல் வேண்டாம். அப்புறம் நாளையிலிருந்து ஆந்திர கரையோரமாக வடகிழக்கு காற்று வலுவாக வந்து ஏறும் என்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. தமிழ்நாட்டு கரைக்கரையில் 26ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் வலுவான காற்று இருக்கும். இது எல்லாமே எடை குறைந்த படகுக்கு சவாலாக இருக்கும். பெரிய படகுக்கு கண்டிப்பாக 27ஆம் தேதியிலிருந்து வலுவான காற்று வங்கக்கடல் இருக்குது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் என்று உருவாகி வரக்கூடிய 29-30 தேதிகளில் நெருங்கி வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் இன்னமும் நெருங்கி வந்து 3ஆம் தேதி கரையை நெருங்கி வந்துடும். வடகடலோரம் தெற்காந்திர கரையை இதனால்
வரக்கூடிய 27 மேல கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அவர் சுருக்கமா சொல்லனா 25-26 எடை குறைந்த படகு வேண்டாம். குமரி கடல்ல 25 வேண்டாம். பெரிய படகு கூட சவாலாதான் இருக்கும், தோணிக்கு கூட சவாலாதான் இருக்கும். அதுக்கு மேல 26-27 ஆழ்கடலுக்கு போவது வேண்டவே வேண்டாம். கரைவரமாக மீன் பிடிங்க. அதுவும் பெரிய படகு மட்டும், பிளாஸ்டிக் படகு நீங்களே போக மாட்டீங்க. சவாலாக இருக்கும் வலை விரிக்கிறதும் வலை இழுக்கிறதும். அதே போல் அந்தமான் கடற்பகுதிக்கும் இலங்கை கடற்பகுதிக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி 28 உருவாக போகுது. 29-30 தேதியில் வலுவான ஒரு நிகழ்வாக மாறி 1-ஆம் தேதி 2-ஆம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கி வரும் என்பதனால தயவுசெய்து 27 மேலே மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். கடலுக்குள் இறங்க வேண்டாம். 27 அசல் வேண்ட வேண்டாம். 27 கரை திரும்பி விடணும் வேண்டாம். அந்தமான் பகுதிக்கும் சரி, இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியும் சரி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியும் தமிழ்நாட்டிற்கு ஆழ்கடலையும் சரி, 25-26 ரெண்டு நாள் மட்டும் மீன் பிடிக்கலாம். அதுவும் சவாலான காற்று இருக்கும். எடை குறைந்த படகுக்கு சவால், பெரிய படகு மட்டும் ரெண்டு நாள் மீன் பிடிக்கலாம். ஆனால் அதுவும் 27 கரை திரும்பி விட வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். கடலில் மழையும் இருக்கும், கடலில் வலுவான காற்று இருக்கும் 27 மேலே. ஆகவே 3-ஆம் தேதி தான் கரையை நெருங்கும். மெல்ல கடந்து மெல்ல விலகி மெல்ல போகும். இது அரபிக்கடல் போகும். அரபிக்கடல் போயும் தீவிரமாக இருக்கும். இதனால் அரபிக்கடல் மீனவர்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த நிகழ்வு எப்போ அரபிக்கடல் வருது, எப்போ தீவிரமடையும் என்பதையும் கேட்டுகிட்டே இருக்கணும். அதே போல் வானிலை கூட இணைந்தே இருக்கணும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் மழை இருக்குது, நாளைக்கு இருக்குது, இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பரவலாக பெய்யாது. அளவாக பெய்யும், குறைவாக பெஞ்சாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், ஆங்காங்கே பெய்யும். வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கும் மழை தரும். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெருசாக மழை இருக்காது. ஆனால் இன்றைக்கு மாலையில் அம்மந்தோட்டா கொழும்பு இடைப்பட்ட போதில் மழை இருக்கும். இன்றைய பொறுத்தவரைக்கும் ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும். நாளையிலிருந்து தான் மழை இலங்கைக்கு இருக்கும். நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு. என்னென்ன இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வந்து மாலத்தீவிட்ட வரும்பொழுது வடகிழக்கு காற்றை இலங்கை வழியாக இருக்கும் என்பதனால நாளையிலிருந்து மழை இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். வலுவான நிகழ்வு உருவாகி தமிழ்நாட்டை நெருங்கும் என்பதனால இலங்கைக்கும் சேர்த்தா மழை பெய்யும். நிலநடுக்காட்டு காற்று, இந்திய பெருங்கடல் காற்று இலங்கை வழியாக ஊடுருவி பயணிக்கும் என்பதனால நிச்சயமாக இலங்கைக்கும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கும். இதே போல் அடுத்தடுத்த நிகழ்வு டிசம்பரில் இருக்குது. இலங்கைக்கு டிசம்பரில் நிறைய மழை இருக்குது, ஜனவரிலையும் நிறைய மழை இருக்குது. ஆகவே இதுவரைக்கும் பெய்யாவிட்டாலும் தயவுசெய்து பொறுமை காத்திருங்கள். டிசம்பர் ஜனவரி அதிக மழை, 60 நாள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு. வடக்கு இலங்கைக்கு 50 நாள் இருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை இருக்கிறது, தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை இருக்கிறது. வலுவான நிகழ்வு இலங்கை நெருங்கி வந்து தான் போகும். முதல் நிகழ்வு விலகி போய் ஆந்திர பகுதிக்கு போனாலும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை ஒட்டி வரும், இலங்கை கிடக்கும், இலங்கைக்கு தெற்குப்புறமாக போகும். நிறைய மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.